அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய வீடியோ தொகுப்பில் நமக்கு ஏற்பட்ட ஒரு சில மாந்திரிக அனுபவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. சுமார் ஒரு 9 இல்லை 1 வருடம் நெருக்கி இருக்கும், சரிங்களா? ஒரு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து திருநெல்வேலி சைட்லேருந்து ஒரு நபர் வந்து தொடர்பு கொண்டிருந்தார். அவருடைய வயது பார்த்திங்கன்னா 52 என்ன சொல்லியிருந்தார். அவருடைய பேர் வந்து முத்தண்ணன். ஆமாம், அவருடைய பேர் வந்து முத்தண்ணன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அந்த நபர் வந்து நம்மக்கிட்ட என்ன விஷயம் கேட்டிருந்தார் அப்படின்னா, இது போல் எனக்கு வந்து ஒரு தேவதையோட வசியம் வேணும், அது ரொம்ப உக்ர தேவதையோட வசியமாக இருக்கணும், அது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தாரு. அப்போ நான் அது கேட்ப, எதற்காக உங்களுக்கு வேண்டும் சொல்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் வந்து சாமி ஆடுவேன், நான் வந்து பூசாரியாகவும் இருக்கேன், எனக்கு இது போல் ஜால வேலைகள் காட்டணும், ஒரு சில மாந்திரி வேலைகளையும் நான் வந்து புரியணும், அதற்காக எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில எச்சைகள் சொல்லிட்டு ஒரு 11 வகையான எச்சைகள்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு உண்டு, அந்த சுவடி இருக்குது. அதை பற்றின முழு விவரம் நம்ம அப்பையில் அறியாதலை, அதை அறியாதவனும் குரு மூலியமாக தான் அறிவோம். அதை பற்றி குரு அதை பற்றி சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எச்சலோக தளபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 11 பேர் எச்சலோக படைத்தளபதிகள்னு சொல்லுவாங்க. இந்த எச்சலோக நிச்சைகளோட தளபதிகள்னு சொல்லக்கூடியவங்க பார்த்திங்க அப்படின்னா, இவங்கள நம்ம பிரயோகம் பண்ணோம் அப்படின்னா மாயா ஜால வேலைகளை அதிகமாக காட்டுவாங்க. அதே போல் துஷ்ட உக்ரமான ரூபம் உடையவங்க, அதே போல் துஷ்ட உக்ர மாந்திரிக வேலைகளை அருமையாக ஆடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. நான் உடனே சொல்லுவேன், சரி நம்மக்கிட்ட இது போல் ஒரு 11 வகையான தேவதைகள் அதாவது யட்சைகளோட மந்திரமும் எந்திரமும் உண்டு, நான் அதில் வந்து ஒரு தேவதையோட எந்திரம் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேன். ஆனால் அந்த குரு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சோடி நம்மக்கிட்ட ஒரு மூலியமாக நம்மக்கிட்ட அது இருந்துச்சு. நான் பேர் இந்த யட்சைகள் அப்படின்னா யட்சணிகள் அப்படின்னு நினச்சிருந்தேன், புரியுதுங்களா? ஆனால் என்ன ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா 11 வகையான எச்சைகள் அப்படின்னு இருக்கே, அப்போ எச்சினிகள் தான் அப்படின்னு தான் நான் ஒரு நினச்சிருந்தேன். ஆனால் 64 எச்சினிகள்லையும் அது அந்த பேர் கிடையாது. அந்த 11 பேருமே அந்த 64 எச்சினிகள்லையுமே அந்த 11 பேர் கிடையாது. அதாவது எச்சைகள்னு சொல்லிட்டு ஒளிச்சுவடியில் ஒரு 11 பேர்கள் குறிப்பிட்டிருக்கு இல்லையா, இந்த 11 பேருமே 64 எச்சினிகளோட பேர்களோடு நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். இது எந்த எச்சினி அப்படின்னு நான் வந்து எச்சினின்னு நினச்சிக்கிட்டு இது எந்த எச்சினியாக இருக்குன்னு ஒப்பிட்டு பார்க்குறேன். அப்போ அதில் வந்து கிடையாது, அப்போ இதற்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியுது. அப்போ எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது, அதாவது என்ன அப்படின்னா, ஒருவேளை 64 எச்சினிகளுக்கு மேலே மற்ற எச்சினிகளாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. அதுக்கப்புறம் தான் அந்த குருக்கிட்ட நம்ம வந்து கேட்கும்போது அப்போ இந்த விவரத்தை சொல்கிறார், அது வந்து எச்சினிகள் கிடையாது, எச்சைகள். இந்த 11 இது வந்து ஒரு அரிதான ஒரு விஷயம், இது வந்து எல்லாரும் இதை வந்து பிரயோகம் பண்ணவே முடியாது, கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயமும் கூட. இது போலெல்லாம் நிறைய விஷயங்களை குரு சொல்லியிருந்தார். அப்போ இது போல் இந்த நபர் கேட்கும்போது அவருடைய வயசு என்ன அப்படின்னு கேட்குறேன், 52 அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்யக்கூடியவர், அதாவது மாந்திரிகம் அப்படி கிடையாது, மூலிகை சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் இந்த சித்த மருத்துவம்னு சொல்லும் இல்லையா, இது போல் ஆராய்ச்சிகளை செய்யக்கூடியவர், அதே போல் சாமியாடக்கூடியவர், அருள்வாக்குன்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருந்தார், பூசாரி அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து முறைப்படி அதற்குரிய அதில் குறிப்பிட்டிருந்த 4 நட்சத்திரம் ஹோரைகளில் பார்த்து அந்த எந்திரத்தை எழுதி அதற்குண்டான குரு சொன்னபடி அதற்குண்டான பூஜை முறைகளை
எல்லாம் கொடுத்து அந்த எந்திரத்தை தயார் பண்ணி அந்த குறிப்பிட்ட நபருக்கு கொரியர் மூலமாகத்தான் நம்ம வந்து அனுப்பிச்சு வச்சோம். சரிங்களா, கொரியர் மூலமாக தான் நம்ம வந்து அனுப்பிச்சு வச்சோம். அந்த எச்சையோட பேர் பார்த்திங்க அப்படின்னா கபாலினி எச்சை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. கபாலினி எச்சை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த 11 எச்சைகளோட படமும் வரையப்பட்டிருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. 11 எச்சைகளோட படமும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அது பார்க்குறது கொஞ்சம் அகோரமாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிறோம். செடியிலேயே அந்த படம் வரையப்பட்டிருந்தது. அப்போ இது போல் அதற்குரிய முறைகள் அனைத்தையும் செஞ்சு அந்த எச்சைக்கு அந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா தோஷம்லாம் இது பண்ணி கொரியர்லாம் அனுப்பிச்சி விட்டாச்சு. அந்த டீட்டெயில் விவரமும் நான் எழுதி தான் அனுப்பிச்சிருப்பேன். அப்போ இது போல் அவர் வந்து பிரயோகம் பண்ணி ஒரு 2-3 மாதம் பிரயோகம் பண்ணிவிட்டு அவருக்கு எதுவுமே நடக்கலை போல். அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த எந்திரம் வாங்கிக்கிட்டதுக்கப்புறம் வந்துருச்சு அப்படிங்கிற இதை பதில் மட்டும் தான் நம்மக்கிட்ட கொடுத்தாரே தவிர அதை பிரயோகம் பண்ணேன் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற வேறு எந்த ஒரு சந்தேகமே நமக்கு வந்து கேட்கலை. நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா அவர் நம்பர் நான் வந்து பதிவு பண்ணாமல் வச்சுருந்தேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா யார் கால் அது எந்த நம்பர் ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறதுனால எந்த நம்பர் அப்படிங்கிறதும் தெரியாமல் போயிடுச்சு. நானும் பண்ணி கேட்க முடியலை. அப்போ இது போல் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் பண்ணி ஆனால் அவருக்கு பூஜை பண்ணும்போது எந்த ஒரு மாற்றங்களுமே தெரியலை. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதோட அதை விட்டுட்டார். அதை வந்து பெருசாக எடுத்துக்கலைன்னா அது வந்து அதுக்கு முன்னே அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா உண்மை இல்லை போல், இல்லை நம்ம எதுவும் தவறு விட்டுருக்குமோ, ஒன்றும் எந்திரம் உண்மை இல்லாமல் இருக்கும், கொடுத்தவங்க உண்மை இல்லை போல், இல்லை அந்த தவறு இல்லை போல், அந்த அதாவது நம்மக்கிட்ட எதுவும் தவறு இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி அவரோட மனநிலைமை அப்போயில் இருந்திருக்கு. ஆமாம், அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு 6-7 மாதங்கள் தாண்டி என்ன இருக்குது அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6-7 மாதங்கள்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்திரிய இழப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆளை ரொம்ப உருக்கி இருக்குது, காமெண்டங்கள் அதிகமாக வந்து வேறு எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு கிடையாது. இந்திரிய ஒரு பெண் வடிவத்தில் வந்து இந்திரிய இழப்பு மட்டுமே ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு தினந்தோறும். அப்போ அவரோட உடல் ரொம்ப வயசானால் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு அழ இந்த வயசில் அது வந்து இதாகக்கூடியது விஷயம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் பாதிப்புகளுக்கு ரொம்ப இது பண்ணியிருக்கார். அவரும் சித்த மருத்துவத்தில் நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து இது பண்ணி பார்த்துருக்காரு, எதுவுமே சரியாகலை. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இரவில் ஒரு பெண் வந்து அவர் கூட இருப்பது போல் ஒரு கனவுகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு அவருக்கு. இது இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கார் இவர், இது வந்து மோகினி பிரச்சனையாக இருக்கும், ஏன்னா ஒரு சில வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு இது வந்து மோகினி பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நிறைய இடங்களில் போய் இதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 நாள் 12 நாள் 1 மாதம் கூட கட்டுப்பட்டுருக்கு. ஒரு 11 நாள் 12 நாள் இல்லை 1 மாதம் இது போலலாம் கட்டுப்பட்டுருக்கு. ஆனால் நிரந்தரமாக கட்டுப்படலை. ஒரு இப்போது ஒரு இடத்துல போய் மந்திரிச்சுட்டு வரும்போது ஒரு 10 நாள் கட்டுப்படுது, அடுத்த இடத்துல பண்ணும்போது ஒரு 8 நாள், அடுத்த இடத்துல பண்ணும்போது 1 மாதம். இது போல் காலங்களில் கட்டுப்படுதே தவிர கண் முழுவதுமாக கட்டுப்படலை, மறுபடிக்கும் வந்துடுது. அப்போ இப்போ தான் சமீபத்தில் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி தான் அந்த நபர் மறுபடியும் எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு இது போல் அவர் வந்து அந்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே நான் எந்த இதெல்லாம் சொல்ல கிடையாது, அதை எடுத்து ஃபோன் எடுத்தோன்னே என்ன சொன்னேன் இது போல் மோகினி பிரச்சனை இருக்குது உங்களால் சரி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எடுத்தோன்னே எல்லாத்தையும் மோகினி பிரச்சனை அப்படின்னு சொல்லாதீங்கப்பா, ஏன்னா கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி இது போல் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் சொன்னேன். ஏன்னா எடுத்தோடனே எல்லாருமே இது ஒரு இந்திரி மதியமாக இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே மோகினி பிரச்சனை. மோகினி எல்லாருக்கும் இது போல் பிரச்சனைகளை ஏற்படுத்தாது, அதனால தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு சில பேரோட கிரக அமைப்புகள் காரணமாகவும் இது போல் ஏற்படும், அந்த அமைப்புகள் மாறும்போது அவங்களும் மாறிடுவாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு இந்த கடகராசியெல்லாம் வச்சுக்கிறோம், கடகராசிக்கு இது போல் எண்ணங்கள் அதிகமாக வரும். சரிங்களா, அப்போ இதுக்காக எச்சினி தான் அதாவது மோகினி தான் காரணம் அப்படின்னா சொல்ல முடியாது. அப்போ அவர் இது போல் சொல்லுவேன், இல்லை எனக்கு நல்லா தெரியும் எனக்கு மோகினி தான் இருக்குது நீங்கள் சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.
சரி அப்படி சொல்லிட்டு உங்களோட விளக்கத்தை இதெல்லாம் கேட்கும்போது அப்புறம்தான் கொஞ்சம் பேசணும். அந்த கொஞ்சம் ஒரு சில முறைகள் விளக்கங்கள்லாம் நம்ம கேட்கும்போது அப்போ பேசும்போது நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன், இது போல் தகடு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்கிறார். அதாவது நான் எந்த பூஜையும் ஆரம்பிக்கலை, அவர்கிட்ட சரி பண்ணுவோம் உங்களுடைய பேர் தாய் தந்தையர் பேர் இந்த நட்சத்திரம் இந்த முறைகள்லாம் சொல்லுங்கள், நமக்கு தேவைப்படக்கூடிய டீட்டெயிலாம் கேட்டேன். அப்போ அதை சொல்லும்போது தான் அவர் பேசும்போது தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், இது போல் ஒரு தேவதையோட இச்சையோட தகடு கொடுத்தீங்க அப்படின்னு. தகடு கொடுத்தேன்னு சொல்லவும் ஓஹோ அப்படிங்களா, சரி என்ன ஆச்சு அந்த தகடு, நான் இதை விட்டுட்டேன் அதை கேட்டேன் என்ன ஆச்சு அந்த தகடு நல்லபடியாக பூஜை முடிஞ்சா. ஆமாம், எனக்கு அதனால் சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் ஓரளவு கொஞ்சம் ஞாபகம் இருந்தது இவர் தான் அப்படிங்கிறது. அப்போ நான் கேட்கும்போது இல்லை எனக்கு அது வந்து நான் பண்ணேன் எனக்கு வந்து சரியாக அது வரலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்போ அது எங்கே அந்த தகடு எங்கே அப்படின்னு நான் கேட்டேன். அவர் அந்த பூஜைகளில் அவங்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பூஜை பொருட்கள் பழைய பூஜை பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட வீட்டை வந்து பூஜை சுற்றும் போது அது கூட போட்டு கட்டி முடிச்சு போட்டு குப்பை மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அப்போ நான் இது போல் அப்போ கேட்பேன், நீங்கள் அதுக்கு எனக்கு ஒரு சந்தேகம், அப்போ இந்த என்ன சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, இந்த எச்சினி இந்த மோகினி பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த மோகினி பிரச்சனை இருக்கிறதுக்கு நீங்கள் வேறு எங்கே நிறைய இடங்களில் வேறு எங்கேயும் பார்த்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு ஆமாம் நான் நிறைய இடங்களில் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்போ நிறைய இடங்களில் பார்த்துட்டேன்னு சொல்கிறீங்க, இதை வந்து மோகினி பிரச்சனை எல்லாரும் எல்லா மந்திரிகருமே சரி பண்ணிடுவாங்க சரிங்களா. அப்போ நிறைய இடங்களில் பார்த்துட்டோம்னு சொல்கிறீங்களே, ஆனால் ஏன் அதை வந்து சரி பண்ண சரியாகலை அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது போல் ஒரு 10 நாள் கட்டுப்படுது, ஒரு மாதம் கட்டுப்படுது, ஒரு 5 நாள் கட்டுப்படுது, ஒரு மந்தியட்டையும் போகும்போது திருப்பி அது வந்து வருது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு சந்தேகம் கண்டிப்பாக உறுதியாயிருச்சு சரிங்களா. அதாவது நாம் ஒரு தேவதையும் சரி எந்த ஒரு தெய்வத்தையும் சரி மந்திரம் எந்த எந்திரங்களை வச்சு நம்ம பூஜை பண்ணி நம்ம அழைக்கிறோம் அப்படின்னும் வச்சுக்கிடுவோம், அது நம்மக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா வெறுமனே நம்ம மற்ற தேவதைகளை விரட்டுவது போல் விரட்டினா போகவே போகாது, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எச்சினிய விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிறோம், நான் அதை வந்து விரட்டணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது, அந்த முறைப்படி செஞ்சால் மட்டும்தான் அது வந்து உடம்பை விட்டு வெளியேறுமே தவிர மற்ற முறைகள் படி நான் செஞ்சேன் அந்த எச்சினியை நான் என்கிட்ட வந்த அந்த எச்சினியை எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கிறோம், அதற்கு நான் போய் மாந்திரிகிட்ட போனேன் அப்படின்னா மற்ற தேவதைகளை விரட்டுவது போல் விரட்டினா போகாது. காரணம் என்ன அப்படின்னா அது நானே பூஜை பண்ணி அழைச்ச ஒரு விஷயம், அதை போய் மற்ற தேவதைகளை விரட்டுவது போல் விரட்டினா இதே போல் தான் ஒரு 10 நாள் போகும், 8 நாள் போகும், மறுபடிக்கும் திரும்பி வரும், இதே போல் தான் நடக்கும். அப்போ எனக்கு அந்த சந்தேகம் 100% உறுதியாயிருச்சு. அப்போ நான் சொல்லுவேன், இது போல் உங்களுக்கு எச்சினி பிரச்சனை அதாவது மோகினி பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த விவரத்தை சொல்லலை, ஏன்னா அந்த தகடு நான் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரத்தை சொல்லலை, சொல்லாமல் உங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதற்குனே ஒரு சில முறைகள் இருக்குது. நாம் தானமாக வாங்கின ஒரு தேவதையோ இல்லை மந்திர உபாசனை எடுத்த ஒரு தேவதையோ நம்மளை விட்டு பிரிப்பதற்கு விளக்குவதற்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது. இதை வந்து மோட்சம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா, இதை வந்து மோட்சம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பிரயோகம் பண்ணால் நம்மளை விட்டு அந்த ஆன்மா, ஏன்னா நமக்கு கட்டுப்பட்டு இருக்கும், நமக்கு வசியமாகி நம்மளுடைய கட்டுக்குள்ளே அது இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நம்ம கட்டை உடச்சி அதுக்கு மோட்சம் கொடுக்கணும், இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது. அதை வெறுமனை நம்ம விரட்டணும் அப்படின்னா போகும் திரும்ப வரும் போகும் திரும்ப வரும், இதே தான் அதுக்கு நம்ம நம்ம போட்ட, ஏன்னா நம்ம மந்திரம் உச்சரிக்கும் போது நம்ம ஒரு மந்திர கட்டு அது விழுகும் அது மேலே. இப்போ ஒரு எச்சினியை நான் வசியம் பண்ணுறேன் அப்படின்னா நான் மந்திரத்தை உச்சரிக்கிறேன் அப்படின்னா ஒரு கட்டு விழுகும், அதை நம்மளை விட்டு போகாத அளவுக்கு ஒரு கட்டு விழுகும் சரிங்களா, அதன் பிறகு தான் நம்மக்கிட்ட வரும், அந்த கட்டு விழுந்தால் தான் நம்மக்கிட்ட வரும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல அந்த கட்டை உடைக்கணும், கட்டை உடைச்சி அதற்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த நம்ம உடம்புல இருந்து அந்த தேவதையானது வெளியாகி போயிடும், அதன் பிறகு நமக்கும் அந்த தேவதைக்கும் எந்த விதமான உறவுமே இல்லாமல் போயிடும் சரிங்களா. அப்போ அந்த முறையில் கடைசியாக செஞ்சு அதை வந்து சரி பண்ணி விட்டோம். ஆனால் அதை விட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து
கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஏன்னா அப்படின்னா அவர் வந்து மாந்திரிகம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஈடுபாட்டில் இருக்கார். ஆனால் ஏன் அவர் பயப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே என் மேலேயே அந்த பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் நான் அதை வந்து சொல்ல கிடையாது. சரி மோகினி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறைகளை நான் செஞ்சு அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு கருப்பு சாமி உபாசனை செஞ்சுட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்தார். ஆனால் அது நம்மக்கிட்ட இயந்திரம் வாங்கலை, வேறு உள்ள யார்கிட்ட நல்ல மாந்திரிகிட்ட ஒரு இயந்திரம் வாங்கியிருக்காங்க, அருமையாக வேலை செஞ்சுருக்கு. வாங்கிட்டு அவர் என்ன பிரச்சனை அப்படின்னா வாங்கிட்டு நல்லா இருந்தாராம், வாங்கி நல்லா பூஜை பண்ணி நல்லா இருந்தார். ஆனால் பின்னாடி பிரச்சனைகள் கொஞ்சம் காலமாக பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா அதை வந்து சரியாக முறைப்படுத்தி தரல அவருக்கு. இந்திரம் வாங்கியாச்சு, பூஜை பண்ணியாச்சு, கருப்பசாமியோட அருள் கிடைக்க அருளால் அவருக்கு நிறைய காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதை வந்து தக்க வச்சுக்கிறது தெரியல, சரியான இது பண்ண தெரியல. அப்போ அது வந்து அவருக்கு இதுதான் காரணம்னு கூட தெரியல. அதாவது நம்ம கருப்பசாமி பூச்சி எடுத்ததுனால தான் நமக்கு இந்த போல் பிரச்சனைகள் வருதுங்கிறது கூட அவருக்கு தெரியல. அப்புறம் அதை பார்த்து நம்ம வந்து இதுதான் பிரச்சனை. அப்போ நான் கேட்டேன், இது போல் எது உபாசனை எடுத்தீங்களா அப்படிங்க. ஆமாம் இது போல் எடுத்தேன், ஒரு எந்திரம் வச்சு கொஞ்சம் நான் வந்து வழிபட்டு வந்தேன், அதன் பிறகு தான் எனக்கு நிறைய காரியங்கள் நடந்துச்சு. சரி நடந்துச்சு, அதன் பிறகு இப்போ எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டேன். என்ன தெரில எல்லாமே என்னை விட்டு இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ அதன் பிறகு இதுதான் காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த முறைகளை நம்ம சரி பண்ணி கொடுத்தோம். அதனால் இதில் ஒரு என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே இது பண்ணிடுற முடிவெடுத்துடாதீங்க. அதாவது ஒரு தேவதைங்கிறது பொறுமை ரொம்ப முக்கியம், மாந்திரியத்தை பொறுத்த பொறுமை ரொம்ப முக்கியம். இதே அந்த தேவதையை வரலை அப்படின்னு டக்குன்னு முடிவெடுத்து அந்த எந்திரத்தை தூக்கி போடுறது, அந்த எந்திரத்தை எங்கிட்ட வச்சிடறது, அதை சரியாக பூஜை முறைகள் இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. சரிங்களா, மாந்திரியத்தில் நிறைய பேர் முக்காவாசி பேர் அறகுறையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் மாட்டிக்கிறது இந்த பிரச்சனையில் தான். ஏன்னா 48 நாள் பூஜை பண்ணியும் வராது, அதோடு என்ன பண்ணுவாங்க, அப்போ இது வேலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க, அதன் பிறகு தான் கொள்ளார் பண்ணும். சரிங்களா, ஏன்னா ஒரு சில தேவதைகள் அந்த 48 நாள் தான் வர்றது எல்லாத்தையும் காட்டும். ஆனால் ஒரு சில தேவதைகள் ரொம்ப அமைதியாக இருக்கும், வெளியிலே தெரியவே தெரியாது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் காட்டும். அதனால் மாந்திரியத்தில் இது போல் எந்திரங்களை வாங்கி நீங்கள் உபாசனை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் தான் இந்த பிரச்சனையை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணி வச்சோம். சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் தான். இது போல் நிறைய அனுபவங்கள் இருக்குது, இதெல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோக்களாக நம்ம வந்து பின்வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த புதுசாக ஆரம்பித்த அந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் மாந்திரிகம் அந்த சேனலில் இனிமேல் வீடியோக்கள் வர ஆரம்பிக்கும். அது அனைவரும் பாருங்கள், அது முழுக்க முழுக்க மாந்திரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கும். உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே அதில் வந்து வரும். அந்த சேனலில் தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.